இந்திய திருநாட்டின் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டியிருக்கின்ற எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல் ஆசியுடன் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தென் சென்னை தொகுதியிலே மீண்டும் போட்டியிடுவதற்கான விண்ணப்ப மனுவை இன்றைக்கு அறிவாலயத்தில் தாக்கல் செய்திருக்கின்றோம். இந்த ஒன்றிய பாஜக அரசை வீழ்த்துவதுதான் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே காப்பாற்றக்கூடிய ஒரே செயல் என்று மிகுந்த முனைப்போடு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்து அதனை நல்வழிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய கரங்களை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் இன்றைக்கு உறுதியேற்று இங்கே வந்திருக்கின்றோம். உடன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர், விருகம்பாக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் அத்தனை பேரும், தியாகராயநகர் சட்டமன்ற உறுப்பினர், மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர், கழக முன்னணி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்திருக்கின்றோம். எங்களுடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வெளியூர் பயணம் சென்றிருக்கின்றார். அவருடைய ஆசியுடனும் இன்றைக்கு விண்ணப்ப மனுவை அளித்திருக்கின்றேன். ஐந்து ஆண்டுகள் சாதனைகளை என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு என்னுடைய சமூக வலைதளத்தில் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்திருக்கின்றேன். வேட்பாளர் குறித்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதற்கு பின்பாக இதற்கு நான் விரிவான பதிலை சொல்லுகின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.